செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. திருப்பாடல் 149:1-3 முடிய உள்ள இறை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, ஆவியானவரே, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தென்றனிட்டு வணங்கி உமை ஆராதித்து தொழுது பணிந்து கொள்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி காத்து, இந்த இரவு நேரத்தை நாங்கள் காணும்படி, ஒரு குடும்பமாயுமை ஆராதிக்கும்படி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற உம்முடைய மேலான அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிவாடி மகிழ்கின்றோம். அவர்களின் வாய் இறைவனை எத்தி புகழட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் என்று இதோ துதியின் வல்லமையை திருப்பாடல் ஆசிரியர் துதித்து கூறி பாடுவது போல, இந்த இரவு வல்ல நாங்களும் கூட உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். அப்பா, என்னுடைய வாய் உம்முடைய நாமத்தை ஏத்தி புகழ்கிறது. அன்னை மரியால் என் ஆண்டவரை என் ஆன்மா ஏத்தி பாடுகிறது. இதோ ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்தார் என்று சொல்லி, அன்னை மரியா, உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த சகல நன்மைகளும் நினைத்து நினைவு கூர்ந்து நன்றியோடு உம்மை துதித்து பாடின, இதோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து அம்மை உம்மை உயர்த்தி பாடியது போல நாங்களும் கூட உம்மை பாடுகிறோம். ஆண்டவரே, தாழ் நிலையிலிருந்து எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிற தெய்வம் அப்பா, தலைமுறைதோறும் உம்முடைய நன்மையால் எங்களுக்கு நிறைவு தருகிற தெய்வம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் எல்லா புனிதர்கள், காவல் சம்மனசுகள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை உம்முடைய பரிசுத்த தூய திருநாமத்தை உயர்த்தி பாடுகிற எல்லா ஜனத்தோடு இணைந்து கொண்டு, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் ஒருவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உம் ஒருவராலே எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் இதோ எங்களுடைய நோய்கள் குணமாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் பேய்கள் நடுநடுங்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்தில் யாவும் நடக்கும் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உன்னை உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே, இந்த நாள் முழுவதும் சென்ற விடமெல்லாம் எங்கள் கூடவே நடந்தீரே, அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றினீரே, எங்கள் உடல் உள்ள ஆன்மாவில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி உடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நீர் நிரப்பினீரே. எமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தவில்லை என்றால் நாங்கள் கீழே சரிந்து விழுந்து விடுவோம். உலகின் பாவத்திற்கும் உலகின் இச்சைக்கும் சாத்தான் விதைக்கின்ற விதைக்கும் கலைக்கும் நாங்கள் ஆளாகி எங்களுடைய ஆன்மாவின் பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம். இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு முன்பதாக நீர் வழியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி அப்பா எங்களுடைய பாதைகளை நீர் விசாலப்படுத்தினதற்காக, எங்களுக்கு முன்பதாக வழிகளை நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிவாடி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர். நீர் பேசுகிற தெய்வம் என்பதை அப்பா, நீர் பேசுகிற தெய்வம் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் மேலான அருட்கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஒவ்வொருவரும் தனக்கு கொடுத்த கொடியை அது வல்ல செயல் செய்வதாக இருக்கலாம், பிணி தீர்க்கும் ஆற்றலாக இருக்கலாம், பரவச பேச்சு பேசுவதாக இருக்கலாம். திருச்சபையில் பா உயர்வுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, இதோ இறை மக்களை கட்டி எழுப்புவதற்காக நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளையும் வல்லமைகளையும் நாங்கள் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை உடைய வார்த்தை
ஆவியின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எதுவாக இருந்தாலும் அதை தனக்காக மட்டுமல்ல பிறருக்காக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மறை உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஒரு உடல் நன்றாக இயங்க வேண்டுமெனில் உடலில் உள்ள உறுப்புகள் நன்றாக இயங்க வேண்டும். அதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, பாத்திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பல்வேறு வகையான அருட்கொடைகளால் நீர் நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா எங்களுடைய திறமைகள் அல்ல, எங்களுடைய அப்பா நாங்கள் செய்கின்ற நற்செயல்களால் அல்ல ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பி இருப்பது. உம்முடைய மேலான கிருபையினால், உம்முடைய மேலான அன்பினால், உம்முடைய அருட்கொடைகளை, உம்முடைய கனிகளை, உம்முடைய வல்லமைகளை நீர் எங்கள் மேலே பொழிந்திருக்கிறீர். அதை நாங்கள் அப்பா எங்களுடைய பெருமைக்காகவோ, புகழுக்காகவோ, பெருமைக்காகவோ, எங்களுக்கு புகழை சேர்ப்பதற்காகவோ, எங்களை பெரியவர்கள் என்று, ஞானிகள் என்று, விவேகிகள் என்று, அப்பா நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவோ அதை நாங்கள் பயன்படுத்தாமல் உம்முடைய மகிமைக்காக, திருச்சபையினுடைய கட்டெழுப்புதலுக்காக நாங்கள் பயன்படுத்த இந்த இரவு வேளையில் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆமாண்டவரே, இது வந்து நற்செய்தியிலும் கூட, அப்பா நீர் நயின் என்ற ஊரிலிருந்து அந்த கைம்பெண்ணுடைய இறந்து போன மகனை உயிர்த்தெழச் செய்கின்றீர். இறந்த உடலை தொட்டால் தீட்டு என்று இருந்த சூழல்ல இதோ இந்த இறந்து போன கைம்பெண்ணின் மகனை தொட்டு அவனை நீர் உயிர்த்தெழச் செய்கின்றீர். இதோ தனக்காக வைத்திருந்த அந்த ஒரே மகனை இழந்த அந்த தாயினுடைய கண்ணீரை, கதறலை நீர் அறிந்திருந்தீர். அந்த மகள் வந்து உம்மண்டை, இதோ என் மகனை எனக்கு உயிர்ப்பித்து கொடும் என்று கேட்கவில்லை. மாறாக இதோ அந்த மகனுடைய, அந்த மகளுடைய வேதனையை, அந்த மகள் அனுபவித்த அந்த பாடுகளை, இதோ சொல்ல முடியாத அந்த துக்கத்தை, இதோ பரிவுள்ள தெய்வமாகிய நீர் அறிந்திருந்தீர். நீர் பரிவுள்ள தெய்வம், பரிவு காட்டுகிற தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், எங்களுடைய வேதனையில் பங்கெடுக்கிற தெய்வம். நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை, நாங்கள் படுக்கையில் வடிக்கின்ற கண்ணீரை அறிந்திருக்கிற தெய்வம் என்பதை இதோ இந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த நயின் ஊரிலிருந்து அந்த கைம்பெண் கூட எவ்வளவு வேதனையை அனுபவித்தார், அனுபவித்திருப்பாள். கணவனை இழந்த நிலையில, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில, வாழ்வதற்கு வழி தெரியாமல், இதோ தன் மகன் தன்னுடைய வாழ்நாளை கவனித்துக் கொள்வான், எனக்காக என் மகன் யாவையும் செய்வான், இதோ நான் வாழ்நாள் முடியும் வரை என் மகனோடு வாழ்வேன், என் மகன் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த கைம்பெண் வாழ்ந்திருப்பார். அப்படி ஏற்பட்ட நிலையில தனக்காக வைத்திருந்த, தன்னிடம் இருந்த அந்த பெரிய சொத்தான தன்னுடைய மகனை இழந்தபோது, இதோ அந்த மகள் அனுபவித்திருக்க வேண்டிய அந்த ஆழ்ந்த துக்கத்தை, அந்த சொல்ல முடியாத வேதனையை நீ நன்றாய் அறிந்திருந்தீர். அப்பா உமால உயிர்த்தெழக்கூடிய அந்த வல்லமையை, அப்பா உயிர்த்தெழச் செய்யக்கூடிய அந்த வல்லமையை நீர் பெற்றிருந்ததால இதோ பிறருடைய நலனுக்காக அவற்றை அவர் அதை பயன்படுத்துகின்றீர். நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை இதோ இந்த உலகு காணும்படி, அந்த மகள் அனுபவிக்கும்படி அந்த மகனுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அப்பா உம்முக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமைய இது அந்த கைம்பெண்ணுடைய நலனுக்காக, அந்த மகளுடைய வாழ்நாள் அந்த அற்புதத்தை செய்து, அப்பா பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் இந்த அற்புதத்தை செய்தீர். இதே இப்படி இப்படிப்பட்ட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை அநேகருடைய நலனுக்காக, அநேகர் வாழ்வை பெறும்படி, அநேகருடைய மகிமை காணும்படி நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். அப்பா இது இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொடைகள் எங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்கானவை என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உண்மையான அன்பு தன்னலம் நாடாது என்று உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த அன்பை உணர்ந்திருக்கிற நாங்கள் இந்த அன்பின் நிமித்தமாக தன்னலம் நாடாது, அப்பா பிறநலம் நாடி பிறருக்காக நாங்கள் வாழ, பிறருக்காக எங்களுடைய திறமைகளை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ ஒரு விசேஷித்த வல்லமை நீர் எங்களுக்கு தரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை கொண்டு பிறருக்கானதை செய்து உம்முடைய அருளை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஜப வேலையில், உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த இரவு வேலையில் மரண படுகையோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, சோர்வுகளோடு இருக்கிறார்களோ, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு மனம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ,
தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கிறார்களோ எல்லாரையும் தெய்வ வேலையில் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், அப்ப அடுத்த நாளை குறித்த கவலையோடு இருக்கிறவர்கள், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறவர்கள், கடன் பாரங்களை குறித்த சோர்வோடு இருக்கிறவர்கள் யாவரையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. பா, இந்த கைம்பெண்ணுடைய மகனை நீர் பாடையை தொட்டபோது, பாடையை தொட்ட மாத்திரத்தில் இதோ அவன் உயிர்த்தெழுந்தான், வாழ்வை பெற்றுக்கொண்டான், ஜீவனை பெற்றுக்கொண்டான். நாங்களும் கூட பல்வேறு நிலையில் இறந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, செத்து போயிருக்கிறோம்ப்பா, உயிரற்ற நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீர் வருவீராக, எங்களையும் கூட நீர் தொடுவீராக. உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால, உம்முடைய வலிமை மிகு புயத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துவீராக. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் திறந்து விடுவீராக. இந்த இரவு வேளையில் எங்களிடம் செப்ப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் யாவரையும் உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும், ஆற்றட்டும், தேற்றட்டும். கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், சிலுவை பாடுகள் இருந்து ஒரு பூரண விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்துறங்கணும்ப்பா. எல்லா கவலைகள், பாரங்கள், சிலுவை மரணங்கள், சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு, நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்றுவிட்டு, மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்றவர்களாக உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு செப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்.